இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு ஒரு வழியாக நம்ம சந்தியாவுக்கு வந்து அர்ச்சனா தான் எல்லாம் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் புலம்பிக்கிட்டே வராங்க. வர்ற வழியில் நம்ம பிரியா வந்து பார்க்குறாங்க. சும்மா தான் அத்தை மாமன் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களாக்கா அப்படின்ற மாதிரி கேஷுவலாக அவங்க பேசுகிறாங்க. உடனே சந்தியா வந்துட்டு எடுத்தோன்னா போலீஸ் மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி உங்கள் அம்மா நல்லா இருக்க, அம்மாவா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்களே அது மாதிரியா அப்படின்னோன்னா அவங்க பதட்டமாகி எல்லாத்தையும் உளர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ தானே, இந்த மெயில் ஐடி உன்னோட தானே அப்படின்னு அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது வந்து போலீஸ் மாதிரி பேசவும் அந்த பொண்ணு வேற பயந்துக்கிட்டு, ஆமாம் எங்கள் அம்மாவும் அக்காவும் சொன்னனால தான் நான் செஞ்சேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஏ டு இசட் எல்லாத்தையும் வந்து அந்த பொண்ணு உளறிட்டு போயிடுச்சு. அப்போ தான் வந்து சந்தியாவுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்போ உண்மையிலே அவங்க தான் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் குத்தாலத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வேற உளறிட்டாங்க. இப்போ தான் சந்தியாவுக்கு குத்தாலத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்க, அப்போ இந்த 5 லட்சத்தை அவங்க தான் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி வர சந்தியாவுக்கு தோணுது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சந்தியா வந்துட்டு சிவகாமி அம்மா வந்து கேட்குறாங்க, போன வேலை நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னு. என்ன எதை பற்றி கேட்குறாங்க, எதை பற்றி சொல்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு தெரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக சரவணன் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்தோன்னா கரெக்டாக முடிச்சுட்டாங்கம்மா, நான் போயிருந்தா கூட எனக்கு கணக்கு இடிச்சுட்டே இருந்துச்சு, ஆனால் இவங்க போய் கரெக்டாக கணக்கெல்லாம் பார்த்து கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ தான் சந்தியாவுக்கு தெரியுது, ஓ அப்போ இவருக்கு வந்து நம்ம எங்கேயோ போனது தெரிஞ்சிருச்சு, அதனால சொல்லி சமாளிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரிங்க நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு அவங்க உட்காந்து தனியாக யோசிக்கிறாங்க. இத்தனையும் ஆரம்பத்துலேருந்து என்னெல்லாம் அர்ச்சனா பண்ணாங்களோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இத்தனையும் பண்ணி எப்படி வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம மன்னிச்சு விட்டுட்டே இருக்கோமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதே சமயம் அந்த பக்கம் அர்ச்சனா செந்தில் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்க ஹோட்டலுக்கு வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்கள்லாம் வந்து ரைடுக்கு வராங்க, ப்ராஸ்டியூஷன் எதுவும் நடக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம அர்ச்சனாவும் செந்திலும் வந்துட்டு பயங்கர குஷியாக வந்து மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பயங்கர ஜாலியாக இருக்காங்க. கரெக்டாக போலீஸும் என்ட்ரி கொடுக்குது. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.